இல்லாட்டி குழந்தைக்கு வந்து பிட்ஸ் வந்துடும். ரொம்ப கோல்டு ஆனாலும் பிட்ஸ் வந்துடும், ரொம்ப ஃபீவர் ஆனாலும் குழந்தைக்கு பிட்ஸ் வந்துடும். ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே வலிப்பு நிற்கலைன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான், ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் எமர்ஜென்சி நம்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க, நீங்கள் அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணத்தான் வேணும். அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கப்பட்ட பொருள்லாம் மூடி வச்சுருக்கணும். ஒரு தடவை நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தையை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திறந்து போட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குழந்தைக்கு கொடுத்த மீதி நம்ம அம்மாக்கள் சாப்பிடுவோம், அதை வந்து அப்படி திறந்து ஈயெல்லாம் வந்து உட்காந்தோன்னா அந்த சாப்பாடை வந்து நம்ம திருப்பி சாப்பிட எடுத்துக்கக்கூடாது. அதனால் கவர் பண்ணி வைங்க, ஏன்னா டைஃபாய்டு அது மாதிரி உள்ள நோய்கள்லாம் வரும். அந்த ஈவே ஏதாவது இடத்துல போய் அது ட்ரைனேஜ் தண்ணியில் போய் உட்காந்துட்டு வரும். அப்போ அதே இது சாப்பாடுமே உட்காந்துன்னா அது மாதிரி டைஃபாய்டு மாதிரி உள்ள நோய்கள்லாம் வரலாம். ஸோ எப்போதுமே ஃபுட்டை வந்து கவர் பண்ணி வைங்க. அப்புறம் நிறைய தேங்கி நின்றுதுன்னா, தண்ணி தேங்கி நின்றுதுன்னா நிறைய கொசு தான் நிறைய பெருகும். ஸோ கொசு கடிக்காமதே பார்த்துங்க. குழந்தைங்க வந்து கொசு வலைக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து இப்போ கொசுலேருந்து எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ கொசு திரி ஏற்றி வைக்கலாம், அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொசு திரி ஏற்றி வச்சிங்கன்னா அது வந்து பக்கத்தில் ஏதாவது துணியிலையோ இல்லாட்டா ஏதாவது பேப்பர்லேயோ அது தீ பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுவும் நீங்கள் இப்போ கொசுவுக்கு வேண்டி ஏற்றி வைக்கிற திரி கூட நீங்கள் வந்து வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு மஸ்கிட்டோனால இப்போ டெங்கு காய்ச்சல் வரலாம். டெங்கு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்ததுன்னா அதில் அனிமியா வரும். அப்புறம் இந்த உள்ள ரத்தம் வந்து உள்ள வயிற்றுலலாம் ஒழுக, ரத்த குழாய் உடஞ்சி உள்ள ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால குழந்தைங்களுக்கு வந்து அனிமியாவும் பிளேட்லெட் கவுண்டும் கீழே போகிறான். அதனால டெங்கு வராமக்கி பார்த்துக்கணும். ஸோ மஸ்கிட்டோ அதாவது கொசு கடிக்காமக்கி பார்த்துக்கணும். எப்போதும் உள்ள வச்சு ஏதாவது விளையாட்டு காட்டுங்க. அப்புறம் வந்து எப்போதும் இந்த வெளியில் சிலவங்களோட வீட்டிலலாம் கிணறு பார்த்தீங்கன்னா அது மூடி இருக்காது. ஸோ அதுக்குள்ளெல்லாம் யாரும் விழாமலையும் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்க உள்ள விளையாட தண்ணி பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அதே மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராமலையும் பார்த்துங்க. ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுங்க, நான் எப்போதுமே அட்டன் பண்ணுறேன். 9444-380-280 ஒரு தடவை கூட சொல்கிறேன், 9444-380-280 9444-380-280 3-8-0-2-8. Thank you.